ஹாய் சுட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த டூகன் பேர்ட் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த பேர்ட் வந்து ரொம்பவே அட்ராக்டிவான பேர்ட். இதோட அழகு, அதாவது அந்த பீக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதனாலேயே இந்த பேர்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ வாங்க இப்போ நம்ம இதை எப்படி வரையலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு எஸ் ஷேப் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இனி இந்த எஸ்ஸோட மேல் பகுதியில் இந்த மாதிரி ரெண்டு கர்வ் போட்டு இது ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கர்வோட மேல் பகுதியிலேருந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கர்வும் ஒரு லைனும் போட்டுக்கணும். இனி இந்த லைன்லேருந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கணும். அதே மாதிரி இன்னொரு கர்வ் போட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரு சின்ன கர்வ், அப்புறம் ஒரு சின்ன ஓவல் போட்டுக்கோங்க. இங்கேயும் ஒரு சின்ன கர்வ் வரைஞ்சிக்கோங்க. நீ இந்த மவுத்தை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அழகு வரைஞ்சாச்சு. இனி இந்த அழகோட கீழ்ப்பகுதியிலேருந்து மறுபடியும் ஒரு கர்வ் வரைஞ்சி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அழகோட மேல் பகுதியிலேருந்தும் ஒரு கர்வ், அப்புறம் ஒரு ரெண்டு சின்ன குட்டி கர்வ் வரைஞ்சி இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதில் ஒரு பெரிய ஓவல் வரைஞ்சிக்கலாம். இனி இந்த ஓவலோட இந்த பக்கத்தில் கொஞ்சமாக எரேஸ் பண்ணிக்கோங்க. இங்கேயும் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ரெண்டு சின்ன கர்வ் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அடுத்து இந்த ஓவலோட உள்பகுதியிலையும் குட்டியாக இந்த மாதிரி சின்ன சின்ன கர்வ்ஸ் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து இந்த பேர்டோட கால் வரையணும். இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டு இதை வந்து நம்ம ஃபிங்கர்ஸ் போட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லெக் முடிஞ்சாச்சு, இனி அடுத்த காலம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த பேர்டு வந்து ஒரு மரக்கிளையில் உட்காந்துருக்கிற மாதிரி நம்ம வரைய போகிறோம். ஸோ இதுக்காக இந்த மரக்கிளை இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அடுத்து இதோட ஃபெதர் வரைஞ்சிடலாம். ஸோ ஒரு அழகான ஃபெதர் மாதிரி நம்ம வந்து கர்வ் ஷேப்பில் இந்த மாதிரி கர்வ்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இனி இந்த எல்லா கர்வ்ஸையுமே இந்த பக்கம் குட்டி குட்டியாக கர்வ்ஸ் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க ஒரு அழகான தோகை மாதிரி இருக்கும். அடுத்து இந்த பேர்டோட கண் வரைஞ்சிடலாம். ஒரு சின்ன கர்வ் போட்டு அதுக்கு மேலே ஒரு செமி சர்க்கிள் போட்டு இதோட கண் வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், அழகாக டூகன் பேர்ட் வரைஞ்சாச்சு. ஸோ வரைஞ்சி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் நீட்டாக வரைஞ்சிட்டு இந்த மாதிரி அழகாக கலர் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.